ஹலோ அண்ட் வெல்கம் டு மை கிளாஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறப்போம் ஜான் கீட்ஸ் எழுதிய அ திங் ஆஃப் பியூட்டி ஜான் கீட்ஸ் பிரிட்டனை சேர்ந்தவர் இவர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி வருஷம் லண்டனில் பிறந்தார் எயிட்டீன் நைன்டீன் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொன்பதாவது வருஷம் அவர் அசிஸ்டன்ட் சர்ஜனா ஒரு ஹாஸ்பிட்டலில் லண்டனில் வேலை பார்த்துட்டு இருந்தார் அந்த வேலையை விட்டுட்டு முழு நேரமும் கவிதை எழுதணுன்ற முடிவுக்கு வந்தார் இவரை நேச்சர் பாயட் இயற்கை கவிஞர்னு கூப்பிடுவாங்க இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஓராவது வருஷம் இட்டலியில் உள்ள ரோம் நகரில் இறந்து போனார் அப்போது அவருக்கு வயது வெறும் இருபத்தி ஐந்து தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற அ திங் ஆஃப் பியூட்டி அப்படின்ற அந்த போயம் என்டிமியன் அப்படின்ற கீட்ஸோட புக்கில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதி தான் இது ஒரு கிரீக் மித்தலாஜிக்கல் ஸ்டோரி இது ஒரு கிரேக்க கற்பனை கதை இந்த கதையில் வர எண்டிமியன் ஒரு ஷெப்பர்ட் அதாவது ஆடு மேய்ப்பவன் அவன் சிந்தியா அப்படிங்கிற மூன் காடஸ் அதாவது நிலா தேவதையின் மேலே காதல் கொள்கிறான் இந்த எண்டிமியன்கிறது நாலு புத்தகமாக பிரிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு புத்தகத்துலேயும் கிட்டத்தட்ட ஆயிரம் வரிகள் இருக்குது இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது முதல் புத்தகத்தில் உள்ள லைன்ஸ் ஒன் டூ டுவெண்ட்டி ஃபோர் இந்த போயமோட தீம் அழகு வாழ்க்கை காதல் அ திங் ஆஃப் பியூட்டி இஸ் அ ஜாய் ஃபார் எவர் இதான் இந்த போயமோட ஃபர்ஸ்ட் லைன் இப்போது இந்த லைனாக ஒரு proverb ஒரு பழமொழியாக கூட யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அழகான பொருள் என்றுமே அழிவில்லாத ஆனந்தத்தை தரும் ஒரு அழகான பொருளை பார்க்கும் போது நம்ம மனசில் ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா சந்தோஷம்னா இங்கிலீஷில் ஹாப்பினஸ் இருந்தேன்னு சொல்லுவோம் ஆனால் இவர் ஜாயின்னு சொல்கிறாரு குதூகலம்னு சொல்கிறாரு ஒவ்வொரு தடவையும் ஒரு அழகான பொருளை பார்க்கும்போது மனசுக்குள்ளே அவ்வளவு சந்தோஷம் வருதான் இட்ஸ் லவ்லினஸ் இன்க்ரீஸஸ் இங்கே இட் அப்படின்னா அந்த அழகான பொருள் லவ்லினஸ் அப்படின்னா அழகு அந்த பொருளோட அழகு கூடிக்கிட்டே போகுது எந்த ஒரு பொருளுமே காலம் கடக்க கடக்க வயசாகி அதோட அழகு குறையதான் செய்யும் ஆனால் கீட்ஸ் அதோட அழகு கூடிட்டே போகும் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது காலத்தால் அதை எதுவுமே செய்ய முடியாது அது எப்பவும் போலவே எல்லா காலத்திலும் நமக்கு அதிகப்படியான சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் வில் நெவர் பாஸ் டூ நத்திங்னஸ் நத்திங்னஸ்னால் காலியாக இருக்குது ஒரு வெற்றிடமாக இருக்குது அது ஒரு நாள் கூட அழியாது என்றுமே இல்லாமல் போகாது அது எப்போதுமே நம்ம கூட தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அது நம்ம மனசுக்குள்ளே ஒரு நினைவாக ஒரு மெமரியாக பதிஞ்சு போயிடும் அதனால் அது, அது எப்போவுமே நமக்கு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த அழகு இந்த அனுபவம் நமக்கு என்னென்னலாம் கொடுக்கும் அப்படின்னு கீத் சொல்கிறாரு பட் வில் கீப் அபவ் அ குவார்ட் ஃபார் ஆஸ் பவர்ன தமிழில் கொடி பந்தல் நம்ம வெயிலில் அலைஞ்சு தெரிஞ்சிட்டு வரும்போது ஒரு பந்தலுக்கு கீழே ஒரு நிழலான இடத்துல நம்ம நிற்கும் போது நம்மளுக்கு எவ்வளவு இதமாக இருக்கும் அதே மாதிரி நமக்கு வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த அழகான ஒரு பொருளை பார்க்கும்போது நமக்கு ஏற்படுற ஒரு சந்தோஷம் நம்ம மனசுக்குள்ள ஒரு இதமான இடத்தை நமக்கு உண்டாக்கி வச்சிருக்கு ஒரு பந்தல் மாதிரியான ஒரு இடம் நம்ம மனசுக்குள்ளேயே நாம் உருவாக்கி வச்சுருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இங்கே குவாய்ட்னா நிசப்தம் கிடையாது குவாய்ட்னா மன அமைதினு அர்த்தம் அழகான பொருட்கள் நமக்கு மன அமைதியை தருது அப்படின்னு அர்த்தம் அண்ட் sleep ஃபுல் ஆஃப் ஸ்வீட் ட்ரீம்ஸ் ஸ்வீட் ட்ரீம்ஸ்னால் இனிமையான கனவுகள் சந்தோஷமான கனவுகள் இந்த சந்தோஷமான கனவுகள் நமக்கு எப்போ வரும் நாம் நல்ல ராத்திரியில் தூங்கணுன்னா தான் நமக்கு சந்தோஷமான கனவுகள் வரும் அண்ட் ஹெல்த் அண்ட் quiet ப்ரீதிங் ஹெல்த் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் அழகு நமக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை தரும் அண்ட் குவாய்ட் ப்ரீதிங் அப்படின்னா சீரான மூச்சு இது எல்லாமே நம்மளோட உடல்நிலை நல்லா இருந்தால் தான் நமக்கு கிடைக்கும் அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளோட மனது ரொம்ப அமைதியாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு ஸ்வீட் ட்ரீம்ஸ் ஹெல்த் குவாய்ட் ப்ரீதிங் இதெல்லாம் கிடைக்கும் இதையெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடியது அழகான பொருட்களை பார்ப்பதனால் நமக்கு கிடைக்கும் சந்தோஷம் தேர் ஃபோர் On every ஆன் எவ்ரி மாரோ ஆவி ரீதிங் அ ஃப்ளவரி பேண்ட் டு பைண்டஸ் டு த ஏர்த் மாரோனா டுமாரோ ஆனால் இங்கே நம்ம ஒரு ஒரு நாள் காலையிலையும் எழுந்திருக்கும் போது ஆவி ரீதிங்கிறது இங்கே கொஸ்டின் கிடையாது விஆர் ரீதிங் தான் அவர் சொல்ல வர்றாரு ரீத் அப்படின்றது ஒரு மலர் வளையம் நம்ம பூக்களெல்லாம் ஒன்றோட ஒன்று கோர்த்து ஒரு மலர் வளையம் செய்வோம் இல்லையா அது மாதிரி அன்றைக்கி பூரா நமக்கு நடந்த அனுபவங்களையெல்லாம் சேர்த்து நம்ம இரவில் அதெல்லாம் ஒன்றோட ஒன்று கோர்க்கிறோம் நம்ம நினைவுகள் நம்ம கற்பனைகள் எல்லாத்தையும் பின்னுறோம் இந்த அனுபவங்கள் எல்லாமே வந்து நமக்கு இயற்கை இருந்து தான் கிடைக்கிது அதனால் நமக்கும் இயற்கைக்கும் ஒரு பாண்ட் உருவாகுது ஒரு பிணைப்பு உருவாகுது இந்த மாதிரி மெல்லிய நினைவுகள் எல்லாம் ஒன்று கோர்த்து நம்ம ஒரு பேண்ட் பண்ணுறோம் அது நம்மளை இயற்கையோடு பிணைக்கிறதுக்கு உதவி செய்யுது அதன் மூலம் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுது இது வரைக்கும் அழகுனால நமக்கு என்னென்ன மாதிரி சந்தோஷம் கிடைக்கிதுன்னு சொன்னார் இப்போது எதனால் நம்ம வாழ்க்கையில் மொதல் சந்தோஷம் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறாரு பைட் ஆஃப் டெஸ்பாண்டன்ஸ் ஆஃப் த இன்ஹியூமன் டர்த் ஆஃப் நோபல் நேச்சர்ஸ் ஆஃப் த க்ளூமி டேஸ் ஆஃப் ஆல் த அன்ஹெல்தி அண்ட் ஓவர் டார்க் அன் வேஸ் மேட் ஃபார் அவர் சர்ச்சிங் ஸ்பைட் ஆஃப் டெஸ்பாண்டன்ஸ் நம்மளை சுற்றி நிறைய நெகட்டிவான விஷயங்கள் நடக்குது எதிர்மறையான விஷயங்கள் நடக்குது அதனால் நம்ம சில சமயம் மனசோர்வோடு இருப்போம் அது முக்கால்வாசி நம்மளோட பண பிரச்சனைகள் உறவுகள்னால வர பிரச்சனைகள்னால தான் இருக்கும் சில சமயம் அது வெளியிலேருந்தும் வரலாம் ஆஃப் த இன்ஹூமன் டர்த் ஆஃப் நோபல் நேச்சர்ஸ் நோபல் நேச்சர்ஸ்னால் உயர்ந்த குணங்கள் உயர்ந்த குணங்கள் தான் ஒரு மனிதனை உயர்ந்த மனிதனாக ஆக்குது இன்ஹ்யூமன் டர்த் ஆஃப் நோபல் நேச்சர்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி உயர்ந்த குணங்கள் இல்லாமல் போகும்போது மனிதர்கள் சுயநலத்தோடையும் கீழ்த்தரமாகவும் நடந்துக்கிறாங்க ஆஃப் த க்ளூமி டேஸ் அப்படின்னா சோகமான நாட்கள் ஆஃப் ஆல் த அன்ஹெல்தி அண்ட் ஓவர் டார்க் அண்ட் வேஸ் மேட் ஃபார் அவர் சர்ச்சிங் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் சில ஆசைகள் எண்ணங்கள்லாம் இருக்கும் அதையெல்லாம் நிறைவேற்றிக்கிறதுக்கு நாம் சில சமயம் தப்பான வழிகளை தேர்ந்தெடுப்போம் அன்ஹெல்தி அண்ட் ஓவர் டார்க் அண்ட் வேஸ் அன்ஹெல்தி ஆரோக்கியம் இல்லாத உடல் மட்டும் இல்லை நம்மளோட எண்ணங்களும் கூட ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம் மேட் ஃபார் அவர் சர்ச்சிங் நம்ம ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக நாமளே உருவாக்கின அந்த கெட்ட வழிகள் எஸ் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் சம் ஷேப் ஆஃப் பியூட்டி மூவ்ஸ் அவே த பால் ஃப்ரம் அவர் டார்க் ஸ்பிரிட்ஸ் பால் அப்படிங்கிறது சவப்பெட்டி மேலே போர்த்துகிற ஒரு துணி தான் ஸ்பிரிட் அப்படின்னா இங்கே நம்ம ஆத்மா இல்லைன்னா மனசு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு பெரிய போர்வையை வச்சு போர்த்துன மாதிரி நம்ம மனசு பூரா சோகத்தால் போர்த்தி வச்சுருக்கோம் இப்போது அந்த போர்வையை நம்ம மனசை விட்டு எடுக்கணும்னா அதாவது அந்த சோகத்தை எல்லாம் நீக்கணும்னா அது அழகால் மட்டும்தான் முடியும் சம் ஷேப் ஆஃப் பியூட்டினா அது எந்த மாதிரி பொருளாக வேணாலும் இருக்கலாம் அது ஒரு உயிர் உள்ள பொருளாக இருக்கலாம் இல்லை உயிர் இல்லாத பொருளாக இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று பிடிக்கும் எதெல்லாம் அழகான பொருட்கள்னு கீட்ஸ் ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்காரு பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா இது ஒரு ஷெப்படுடைய கதை ஒரு ஆடு மேய்ப்பவனுடைய கதை அதனால் ஒரு கன்ட்ரி சைடை நீங்களாம் இமேஜின் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி காட்சிகளெல்லாம் நம்ம கிராமப்புறங்களில் மட்டும்தான் பார்க்க முடியும் இந்த மாதிரி மனிதர்களை விட இயற்கையை மேலாக நினச்சி கவிதைகள் எழுதினதுனால தான் இவங்களுக்கெல்லாம் ரொமான்டிக் பாயட்ஸ் அப்படின்ற பேரே வந்தது சச் த சன் த மூன் ட்ரீஸ் ஓல்ட் அண்ட் யங் ஸ்ப்ரவுட்டிங் அ ஷேடி பூன் ஃபார் சிம்பிள் ஷீப் அண்ட் சச் ஆர் டாஃப்டில்ஸ் வித் த க்ரீன் வேர்ல்ட் தே லிவன் அண்ட் கிளியர் ரில்ஸ் தேட் ஃபார் தெம் செல்ஸ் அ கூலிங் கோவர்ட் மேக் அகேன்ஸ்ட் தாட் சீசன் த மிட் ஃபாரஸ்ட் பிரேக் ரிச் வித் த ஸ்பிரிங்கிளிங் ஆஃப் ஃபேர் மஸ்க்ரோஸ் ப்ளூம்ஸ் இயற்கையில் என்னென்னலாம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது த சன் த மூன் சூரியன் நிலா ட்ரீஸ் ஓல்ட் அண்ட் யங் மரங்கள் வயதான மரங்கள் இளம் மரங்கள் சூரியனும் நிலாவும் நமக்கு கண்டிப்பாக தேவை மரங்கள் எப்படி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது ஸ்ப்ரவுட்டிங் அ ஷேடி பூன் ஸ்ப்ரவுட்டிங்னா வளர்றது மரங்கள்லேருந்து பிரான்ச்சஸ் வரும் இல்லையா கிளைகள் வரும் இல்லையா அந்த கிளைகள்னால் நமக்கு நிழல் கிடைக்குது அந்த நிழலை ஒரு பூன் பிளஸ்ஸிங் ஒரு வரம் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா அதற்கு கீழே தான் ஆடுகள் இழைப்பாருது அங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கிறது ஆடுகள் மட்டும் கிடையாது மனிதர்களுக்கும் இந்த மரங்கள் பல விதங்களில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போ பைபிளில் பார்த்திங்கன்னா மனிதர்களை ஆடாகவும் ஜீசஸ் கிரைஸ்டை ஒரு ஷெப்படாகவும் மேய்ப்பாளராகவும் சொல்லியிருக்காங்க அதனால் இந்த மரங்கள் ஆடுகளுக்கு மட்டும் இல்லை மனிதர்களுக்கும் அடைக்கலம் தருது ஒரு ப்ரொடெக்டிவ் ஷெல்டராக இருக்குது அடுத்து அவர் டாஃபடில்ஸ் அப்படின்ற பூக்களை பற்றி சொல்கிறாரு இந்த பூக்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் அந்த பச்சை நிற புல் வெளியில் இந்த மஞ்சள் பூக்களை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் வின்டர் முடிஞ்ச உடனே மொத மொதல் மண்ணுக்குள்ளேருந்து வர்ற பூ டாஃபடில்ஸ் தான் கீத் சொல்கிறது உண்மை தான் அந்த கடுமையான பனிக்காலம் முடிஞ்சு இந்த டேஃபில்ஸை பார்க்கும் போது நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அடுத்து அவர் சொல்கிறது கிளியர் ரில்ஸ் தெளிந்த ஓடைகள் நீங்கள் வெயில் காலத்தில் ஒரு ஓடையில் காலை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் வெளியில் ரொம்ப வெயிலாக இருந்தால் கூட அந்த ஓடை தண்ணி ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் ஃபார் தெம்செல்ஸ் அ கூலிங் கோவர்ட் மேக் அப்படின்னா ஒரு குளிர்ச்சியான கவர் தன் மேலே பொறுத்தன மாதிரி அது தன்னைத்தானே குளிர்ச்சி ஆக்கிக்குது அதே மாதிரி இந்த உலகத்தையும் குளிர்ச்சியாக்குது அடுத்தது மிட் ஃபாரஸ்ட் பிரேக் பிரேக் அப்படின்னா ஃபர்ன் அது ஒரு புஷ் மாதிரி வளரக்கூடிய ஒரு பிளான்ட் அந்த ஃபேர்ன் நடு காட்டில் நிறைய வளர்ந்துருக்கு அந்த புதர்களுக்கு நடுவில் நிறைய மஸ்க்ரோஸ் பூத்துருக்கு ஃபேர் மஸ்க்ரோஸ் அழகான வெள்ளை நிற மஸ்க்ரோஸ் நிறைய பூத்துருக்கு இந்த மஸ்க்ரோஸ் அதிக வாசனையுடைய ஒரு பூ இந்த பூ இந்த காட்டுக்குள்ளே ஃபேன் புஷஸ்க்கு நடுவில் தன்னுடைய வாசனையை தெளித்தபடி அங்கங்கே பூத்துருக்கு இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்க இயற்கையை பார்த்து கண்டிப்பாக நம்ம சந்தோஷப்படுவோம் இல்லையா கீட்ஸ் அவரோட கவிதைகளில் நிறைய செடிகளை பற்றி எழுதியிருக்காரு பூக்கள் செடிகள் பற்றின அவரோட அறிவு நம்மளை பிரமிக்க வைக்கிது அண்ட் சச் டூ இஸ் த கிராண்டர் ஆஃப் த டூம்ஸ் வீ ஹாவ் இமேஜின்ட் ஃபார் த மைட்டி டெட் லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த உலகத்தில் இதுவரைக்கும் வாழ்ந்த எல்லோருமே அன்னைக்கு மீண்டும் உயிர்த்து எழுவாங்க அவங்கள கடவுள் ஜட்ஜ் பண்ணுவார் அவங்க செஞ்ச நன்மைகள் தீமைகளுக்கு ஏற்றம் போல் அவங்க ஸ்வர்க்கத்துக்கோ இல்லை நரகத்துக்கோ போவாங்க மைட்டி டெட் அப்படின்னா தேச தலைவர்கள் வீரர்கள் தியாகிகள் நம் முன்னோர்கள் இவங்க எல்லோருமே மைட்டி டெட் தான் நாம் இவங்க எல்லோரும் ஏற்கனவே ஸ்வர்க்கத்தில் இருக்காங்கன்னு தான் நம்பிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த லாஸ்ட் ஜட்மெண்ட் டேக்கு அப்புறமும் அவங்க ஸ்வர்க்கத்துக்கு தான் திரும்ப போவாங்க அவங்கெல்லாம் இன்னும் நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களுடைய பெருமைகளையும் தியாகத்தையும் நம்ம இன்னும் நினச்சி பார்த்துட்டு தான் இருக்கோம் அவங்களுக்காக நாம் பெரிய மான்யுமெண்ட்ஸ் நினைவிடங்கள்லாம் கட்டுறோம் அவங்க இறந்ததற்கப்புறமும் ஒரு மாபெரும் கம்பீரமான அழகான இடத்துல தான் இருக்காங்கன்னு நாம் நம்புகிறோம் ஆல் த லவ்லி டேல்ஸ் தட் வீ ஹவ் ஹர்ட் ஆர் ரெட் an endless fountain of immortal drink, pouring unto us from the heaven's brink. நாம் நிறைய கதைகள் கேட்டிருப்போம் அது நாட்டுப்புற கதைகளாக இருக்கலாம் இல்லை நம்ம வீட்லேயே நம்ம தாத்தா பாட்டி பற்றி சில கதைகளெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் நிறைய புத்தகங்கள்லாம் படிச்சிருப்போம் இந்த மாதிரி கதைகளை போதும் நம்ம படிக்கும்போதும் அதையெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே கற்பனை பண்ணி பார்ப்போம் விஷுவலைஸ் பண்ணி பார்ப்போம் இந்த கதைகள் எல்லாம் நம்ம திரும்ப திரும்ப கேட்டாலும் படித்தாலும் நமக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த சந்தோஷத்தை கீட்ஸ் எதோட கம்பேர் பண்ணுறாருன்னா அண்ட் என்லெஸ் ஃபவுண்டன் ஆஃப் இம்மார்டல் ட்ரிங்க் இம்மார்டல் ட்ரிங்க்னால் சாகா மருந்து அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போது நீங்கள் புராண கதைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ரீக் மித்தாலஜியில் அங்கே இருக்க கடவுள் எல்லாம் அம்ரோசியா அப்படின்ற ஒரு நெக்டரை குடிப்பாங்க அதனால் அவங்க சாக மாட்டாங்க இந்திய கதைகள்லாம் அமிர்தத்தை குடிக்கிற தேவர்கள் என்றைக்குமே சாக மாட்டாங்க இது மாதிரி எலெக்சர் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது அது கூட நம்ம உடம்புல இருக்க எல்லா வியாதியும் தீத்துரும் நம்மளை என்றைக்கும் சாகாமல் பார்த்துக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இம்மார்டல் ட்ரிங்க் ஒரு ஃபவுண்டன்லேருந்து ஒரு நெவர் எண்டிங் ஃபவுண்டன்லேருந்து வருது இந்த மாதிரி நமக்கு இயற்கையும் நாம் படிக்கிற விஷயங்களும் நாம் கேட்ட விஷயங்களும் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அந்த இன்ஸ்பிரேஷன் நெவர் எண்டிங் ஃபவுண்டன் மாதிரி அது எப்போவுமே அள்ள அள்ள குறையாத ஒரு ஃபவுண்டன் மாதிரி நமக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்குது ஒரு உத்வேகமாக ஒரு தூண்டுதலாக இருக்குது போரிங் அன் டு அஸ் ஃப்ரம் ஹெவன்ஸ் ப்ரிங்க் இந்த சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் நமக்கு ஹெவன்ஸ் பிரிங்க்குலருந்து வருது அதாவது ஸ்வர்க்கத்தின் விளிம்புலேருந்து நம்ம கிட்ட வருது அழகும் அதனால் நமக்கு கிடைக்கிற சந்தோஷமும் இன்ஸ்பிரேஷனும் நமக்கு சாகா வரம் கொடுக்காட்டியும் நம்ம சோகங்களை மறக்க செய்யும் நமக்கு இந்த உலகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது வேலைனால் நம்ம கூட இருக்கவங்கனால மனித உறவினால பணத்தினால் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் நம்மளை சுற்றி இருக்க அழகான விஷயங்கள் அந்த இருந்து நம்மளை மீட்டு கொண்டு வருது அந்த நிமிஷம் மட்டும் இல்லை பின்னாடியும் அது ஒரு நினைவாக நம்மளோட மனசில் பதிஞ்சு நாம் அதை நினச்சி பார்க்கும் போதெல்லாம் அது அந்த சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது இந்த பவம் உங்கள் எல்லோருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோவோட இங்கிலீஷ் வேர்ஷன் நம்ம சேனலில் இருக்குது அதையும் மறக்காமல் பாருங்க இன்னும் இது போன்ற பல வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேர மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை ஆனில் வச்சுக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் கிளாஸ்மேட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்